திருப்பதி பிரதர்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ்ல வருத்தப்படா வாலிபர் சங்கம் படத்துக்கு அப்புறமா திரும்பவும் டைரக்டர் பொன்ராம் அண்ட் சிவகார்த்திகேயன் சேர்ந்து ஒர்க் பண்ற ரெண்டாவது மூவி ரஜினி முருகன். டி இமான் சார் மியூசிக்ல ரிலீஸ் ஆன சிங்கிள் ட்ராக் என்னம்மா இப்படி பண்றீங்களேமா பாட்டு பட்டி தொட்டியெல்லாம் மாசிட்டு அடிச்சிருக்கிற இந்த நேரத்துல இந்த படத்தோட ஃபுல் ஆடியோ ட்ராக் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. படத்துல மொத்தம் 5 சாங்ஸ். நம்ம ஆல்ரெடி கேட்ட என்னம்மா இப்படி பண்றீங்களேமா டி இமான் சாரோட வாய்ஸ்ல யுக பாரதியோட கேட்சி லிரிக்ஸ்ல ஹிட் ஆகி போயிட்டு இருக்கு. என்னம்மா இப்படி பண்றீங்களேமா, என்னம்மா இப்படி பண்றீங்களேமா. இதனோட ரீமேக் வெர்ஷனும் இருக்கு. டி இமான் அண்ட் ஆரியன் தினேஷ் கனகரத்னம் சேர்ந்து பாடியிருக்க இந்த ரீமேக்ஸ் கேட்கவே செம்மையா இருக்குங்க. என்னம்மா இப்படி பண்றீங்களேமா, என்னம்மா இப்படி பண்றீங்களேமா. அடுத்து இந்த படத்துக்காக சிவகார்த்திகேயனே பாடியிருக்க ரஜினி முருகன் டைட்டில் சாங். பேண்ட் ட்ரம்பெட் பேக்ரவுண்ட் மியூசிக்ல போற இந்த பாட்டை சிவகார்த்திகேயன் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி பாடியிருக்காருங்கிறது இந்த பாட்டை கேட்கும் போதே தெரியுது. ஒவ்வொரு லிரிக்ஸையும் கேர்ஃபுல்லா ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருக்காரு. இவரோட காம்படிட்டர்ஸ் எல்லாம் தாக்குற மாதிரி லிரிக்ஸை ரொம்ப பாலிஷ்டா கொடுத்துருக்காரு யுக பாரதி. அதுலயும் பாட்டோட மிட்ல ஒரு வீணா போர்ஷன் வரும், கேட்கறக்கே செம்மையா இருந்துச்சு. ரொம்ப இம்ப்ரெசிவான இன்ட்ரோ சாங்னு சொல்ல முடியாது, மேபி படத்தோட பார்க்கும்போது பிடிச்சு போகலாம். குத்தடிக்க வந்திருக்கேன் முருகன், ரஜினி முருகன். அடுத்து ஆவி பறக்கும் டீ கடை. வி எம் மகாலிங்கம் அண்ட் படவா கோபி பாடியிருக்க ஒரு ஃபோக் சாங். ரஜினி முருகன் டீ ஸ்டால் நடத்துற நம்ம சிவகார்த்திகேயன் ஹீரோயினை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி டீ கடையையும் காதலையும் டீயையும் ஹீரோயினையும் கம்பேர் பண்ணி பாடுற ஒரு பாடல். இந்த பாட்டோட வெயிட்டே அங்கங்க பூஸ்ட் இஸ் தி சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி, குழந்தை ஏன் அழுவுது, இந்த மாதிரி படவா கோபி வாய்ஸ்ல அங்கங்க வர விளம்பர டயலாக்ஸ் இந்த பாட்டை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஆக்குது. ஆவி பறக்கும் டீ கடை அவ வந்ததனால பூக்கடை. அடுத்த சாங் ஜிகிரு ஜிகிரு. பொண்ணை பார்த்தாச்சு, காதெல்லாம் விழுந்தாச்சு, அடுத்து டூயட் தானே. அதுவும் தமிழ் சினிமாலேயே ஃபர்ஸ்ட் டைமா ஒரு கிராமத்து திருவிழால வர டூயட். தார தப்பட்டன்னு யூஸ்வலான ஒரு ஃபோக் சாங். கூடவே அங்கங்க வர கிட்டார் மியூசிக் பாட்டுக்கு சப்போர்ட்டிவா இருக்கு. இந்த பாட்டோட மிட்ல ஒரு 30-40 செகண்ட்ஸ்க்கு நான் ஸ்டாப்பா பேக்ரவுண்ட் மியூசிக் வரும். என்ன சார் மைதிலிய பாட்டுல ஒரு பக்கம் நம்ம சிம்புவும் இன்னொரு பக்கம் ஜோதிகாவும் ஆடுவாங்கல்ல, கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு கேப். அநேகமா இந்த போர்ஷன்ல ஒன்னா சிவகார்த்திகேயனும் ராஜ்கிரனும் போட்டி போட்டு ஆடுவாங்க, இல்லனா சிவகார்த்திகேயனும் ஹீரோயினும் போட்டி போட்டுட்டு ஆடுவாங்கன்னு தோணுது. டி இமான் மியூசிக்ல ஒரு சாஃப்ட் நம்பர் இல்லாம போகுமா, ஊ மேல ஒரு கண்ணு. மகாலட்சுமியும் ஜித்தின் ராஜும் சேர்ந்து பாடியிருக்காங்க. நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி டி இமான் ஸ்டைல் ஆஃப் மெலடி. பாட்டு ஃபுல்லா ஒரே பீட்ல போற மாதிரி இருந்தாலும் இடையில வர ஃப்ளூட் மியூசிக் சான்ஸே இல்லைங்க. பாட்டு முடிய போற நேரத்துல ஒரு கிட்டார் போர்ஷன் யூஸ் பண்ணிருப்பாரு, செமையா இருந்துச்சு. புதுசா ட்ரை பண்ணிருக்க மெலடி சாங்கா இல்லாம இருந்தாலும் இந்த பாட்டு கேட்ட உடனே நமக்கு பிடிக்கும். ஒரு கிராமத்து சப்ஜெக்டுக்கு தேவையான ஃபீல்ல இந்த பாடல்கள் இருந்தாலும் யூஸ்வலா யுகபாரதி அண்ட் டி இமான் காம்பினேஷனா லிரிக்ஸ் பட்டாசா இருக்கும். ஆனா இந்த ஆல்பம்ல அது கொஞ்சம் மிஸ் ஆகுது. ஆல்மோஸ்ட் எல்லா சாங்ஸுமே பிரிடிக்டபிள் லிரிக்ஸ் தான். பட் இந்த ஆல்பத்தோட ஹிட் சாங்ஸ்னு கேட்டா ஆல்ரெடி சிங்கிள் ட்ராக்கா ரிலீஸ் ஆகி கலக்கிட்டு இருக்க என்னமா இப்படி பண்றீங்களேமா. அடுத்து ஜித்தின் ராஜ் அண்ட் மகாலட்சுமி சேர்ந்து பாடியிருக்க ஊ மேல ஒரு கண்ணு. ஆவி பறக்கும் டீ கடை கண்டிப்பா ஆறாம காலேஜ் பஸ்ஸஸ்ல ஓடும். ஆவி பறக்கும் டீ கடை அவ வந்ததனால